ஓம் சாந்தி. 9/10/2020 இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை கூறும் ஞானத்தை இப்போது பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய இனிமையான தந்தை கூறுகின்றார், நாம் அனைவருமே அதிகாலையில் எழுந்து பாபாவோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை நாம் பேச வேண்டும். அருமையான காலை நேரத்திலே அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட காலை நேரத்திலே, அருமையான நேரத்தில் நாம் எழுந்து இறைவனோடு பேச வேண்டும். அந்த நேரத்தை ஒரு தூய்மையான நேரம், அதனால் அப்படிப்பட்ட காலை நேரத்தில் அமிர்த யோக நேரத்திலே அமிர்த வேலை யோகா நாம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் இறைவனோடு சிந்தனை செய்ய வேண்டும். அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாகும். அதாவது, பக்தர்களும் பகவானை சர்வசக்திவான் என்று சொல்கின்றார்கள். குழந்தைகளாகிய நாமும் தந்தையை சர்வசக்திவான் என்று சொல்கின்றோம். ஆனால் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பக்தர்கள் பகவான் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று, அவருடைய கைகளில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று பக்தர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நாம் நினைப்பது என்னவென்றால், இறைவனும் கூட இந்த நாடகத்தில் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கின்றார் என்று அவரே கூறுகின்றார். எனவே நாம் அனைத்தையும் தெரிந்திருக்கின்றோம். தந்தை மூலமாக நாடகம் சர்வசக்திமான் ஆகும். பாபாவை சர்வசக்திமான் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், அவரிடம் அனைவருக்குமே சத்கதி அளிப்பதற்கான சக்தி இறைவனிடம் இருக்கின்றது. ஒருபோதும் அவர் அளிக்கும் சக்தியை யாருமே அபகரிக்க முடியாது. அவர் நமக்கு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் கொடுக்கும் ராஜ்யம் யாராலும் அபகரிக்க முடியாது. நாமே இழந்து விடுகின்றோம். ஆனால் இப்போது ஒரு நாட்டின் ராஜாவாக இருக்கின்றார்கள் என்றால், அவர்களை அடுத்தவர் அபகரித்து விடுகிறார்கள். ஆனால் இறைவன் படைக்கும் சொர்க்கத்தில் நம்முடைய ராஜ்யத்தை யாருமே அபகரிக்க முடியாது. நம்முடைய குணங்கள் குறைய குறைய நாமே இழந்து விடுகின்றோம். எனவே அனைத்து சகோதர சகோதரிகளே, அனைவருமே இறைவனுடைய நினைவிலிருந்து, அதாவது பல பிறவிகளுடைய பாவங்களை எரித்து, மேலும் இறைவன் கூறும் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து பாபாவோடு, அதாவது இறைவனோடு, இனிமையிலும் இனிமையான விஷயங்களை நாம் பேச வேண்டும். தினமும் குசி என்னும் டானிக்கை நாம் அருந்திக்கொண்டே இருக்க வேண்டும். அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். சக்தியுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் பாபாவிற்கு, இறைவனுக்கு முழுமையான உதவியாளர்களாக நாம் ஆவதற்காக தூய்மையாக நாம் ஆக வேண்டும். எப்போதும் இறைவனின் நினைவின் மூலம் நம்முடைய பாவ கர்மங்களை அழிக்க வேண்டும். உணவை கூட மிகவும் சுத்தமான உணர்வோடு நாம் உண்ண வேண்டும். தந்தை கூறும் வரத்தையும் கேட்போம். இன்றைய முரளியில் தந்தை சுயஸ்திதியில் உண்மையான, அதாவது சுயஸ்திதியின் மூலமாக பிரச்சனைகள் மீது வெற்றியடையக்கூடிய சங்கமயுக புருஷோத்தம வெற்றியாளர்களாக ஆகுங்கள் என்று நமக்கு வரத்தை தந்தை அளிக்கின்றார். எனவே இறைவனுடைய நினைவிலே இருப்போம். பரிவர்த்தனை சக்தியின் மூலம் வீண் எண்ணங்கள் என்ற நீரோட்டத்தின் வேகத்தை அழித்து விட வேண்டும். எப்போதும் இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும். காலையில் அமிர்த வேலை யோகா நாம் செய்ய வேண்டும். அமிர்த வேலை யோகா என்றால் காலை நேரத்திலே இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும். பிறகு நம்முடைய காரியங்கள் செய்யும் போதும் இறைவனுடைய நினைவிலிருந்தே நாம் காரியங்களை, அதாவது வேலைகளை செய்ய வேண்டும். எப்போதும் இறைவனை பிரிந்து நாம் இருக்கவே கூடாது. இறை எண்ணத்தில் நாம் இருப்பதன் மூலமாக நமக்கு எப்போதுமே சந்தோஷம்தான் கிடைக்கும். ஓம் சாந்தி. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இறைவனுடைய முரளியை கேளுங்கள். ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.